இந்த பாலாபீடம் வந்து அம்பாலோட ஆக்ஞையால அம்பாலோட அருளால இந்த பீடம் இங்க எழுந்தருளியிருக்கு. காஞ்சிபுரத்துல ஒரு மரத்தடியில படுத்திருந்தார். அவர் தான் முதல் முதல்ல ஒரு சின்ன அழுக்கு துணியான மூட்டைக்குள்ள அம்பாலோட விக்கிரகத்தை வச்சுட்டு கொடுத்தார். எல்லாரும் வந்து எதோ கேட்கிற மாதிரி அவளை கேட்டாலும் அது பிடிக்காது. அவ என்ன சொல்லுவா, நான் யார கூப்பிடுறேன்னு அவங்க வரட்டும். அவ விளையாடுறதுக்கு இங்க ஊஞ்சல் இருக்கு. இது முழுமையா கோவிலுங்கிறதோட அவளோட வீடு. அவ கைய பிடிச்சுண்டு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு கைய பிடிச்சுட்டு நடக்கக்கூடிய ஒரு அனுகிரக தேவதை. ஜெய்பாலா, நமஸ்காரம். நான் வந்து பால சைத்தன்யா. இந்த பாலாபீடம் வந்து அம்பாலோட ஆக்ஞையால அம்பாலோட அருளால இந்த பீடம் இங்க எழுந்தருளி இருக்கு, பட்டிப்புளம் அப்படிங்கிற கிராமத்துல. இந்த பாலாபீடம் இதுக்கு முன்னால அடையாறுல இருந்தது. அடையாறுல ஒரு 15-16 வருஷமா இருந்தது. அதுக்கு முன்னால ஒரு சின்ன விக்கிரகம் எங்களோட வீட்டில், அது ஒரு சித்த புருஷர் கொடுத்தது. நான் ஒரு 2004 காஞ்சிபுரம் போகையில ஒரு பொன் குழந்தை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொப்பனமாகும். அப்போ இது அடிக்கடி இந்த மாதிரி சொப்பனமாகறது இது என்னன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ காஞ்சிபுரம் தான் முதல் முதல் போகும்போது ஒரு குழந்தை அங்கே கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. சரி, சொப்பனம் ஆயிருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு காஞ்சிபுரம் போகையில் ஒரு 5 வயசு குழந்தை சேத்திரத்தில் விளையாடுற மாதிரி, அம்பாள் கூடவே நிற்கிற மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு அது சொப்பனம்னு சொல்ல முடியாது, கண்ணுக்கு தெரிஞ்ச காட்சின்னு சொல்ல முடியாது. அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு சித்த புருஷர், அவர் காசியிலேருந்து வந்திருந்தார். காஞ்சிபுரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்திருந்தார். அவர் தான் முதல் முதல்ல ஒரு சின்ன அழுக்கு துணியான மூட்டைக்குள்ளே அம்பாலோட விக்கிரகத்தை வச்சுட்டு கொடுத்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவர், இதை வந்து வீட்டில் போய் திறந்துப்பார், இதை வந்து இப்போ பார்க்கக்கூடாது அப்படின்னு. நீ பொன் குழந்தை தத்தெடுக்கத்தானே வந்திருக்க, அது உனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னார். அந்த வயசில் ஆக்சுவலி நானே ஒரு குழந்தை, நான் வந்து ரொம்ப சின்ன வயசு. அப்போ அதை வீட்டில் போய் திறந்து பார்க்க முன்னாடி நிறைய கேள்விகள் மனசில் இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இதில் இருக்கக்கூடிய குழந்தைன்னு சொல்கிறீங்க, அந்த குழந்தை எப்படி நான் வளர்க்க முடியும் அப்படின்னு. அதுவும் குழந்தைன்னு சொல்லிட்டு சின்ன அழுக்கு துணியை தர்றீங்க இல்லையா, அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். நிலையானது வேணுமா நிலையற்றது வேணுமான்னு கேட்டார். நிலையானது நிலையற்றது கூட எனக்கு அப்போ புரியல. அப்புறம் அவர் சொன்னார், நிலையானதுன்னா அம்பாள் மட்டும்தான், நாமெல்லாம் வருவோம் போவோம், இதில் நிலையான ஒரு பொன் குழந்தை இருக்கு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்போ பாலாங்கிறது எனக்கு பெரிய அளவுக்கும் தெரியாது, பாலா யாருன்னு தெரியாது, ஸ்ரீவித்யம் எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து ரொம்ப பூரிச்சு போனேன். அம்பாள் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ விஷயங்கள் நடத்தினா. அப்புறம் அடையாறில் வந்து மாரியம்மன் கோவில் கட்டியிருந்தோம். அதே சேத்திரத்தில் பெரியவா அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் காலம், அவர் இருக்க காலத்தில் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பாலடைஞ்சிருந்தது. அங்கே அவரோட காலில் எறும்பு குத்துலேருந்து எறும்பு கடிச்சிடுச்சு. பெரியவா அபச்சாரம்னு சொன்னதுனால அந்த கோயில் பாலடைஞ்சே போயிடுத்து. ஏன்னா அவருக்கு அந்த எறும்பு தீண்டி எறும்பு இறந்ததுனால சாதுக்கள் மகான்கள் வந்து மனச்சஞ்சலமானா அது பாலடைஞ்சுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பெரியவா சொப்பனமாகி இந்த இடத்துல பாலையை பிரதிஷ்ட பண்ண கும்பாபிஷேகம் ஆகும்னு. அதே மாதிரி இங்கே கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கணும்னு அம்பாளுக்கு இஷ்டம் கிடையாது. அப்புறம் அம்பாள் உத்தரவு வந்தது, பாலாபீடம் அமைக்கணும் அப்படின்னு. அதை அமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அங்கேயே அம்பாள் ரொம்ப சக்தியாக இருந்தாள், நிறைய எப்பவுமே ஜனக்கூட்டங்களோடு இருக்கும். அதுக்கப்புறம் இடம் தேடிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நாங்கள் இடம் தேடிட்டு இருந்தோம். அம்பாள் உத்தரவு வந்தது. வெள்ள நாகம் எந்த சேத்திரத்தில் நீங்கள் போகிற பூமியில் கிடைக்கிறதோ அந்த இடத்துல கோவில் கட்டணும்னு நாங்கள் தேடி அலைஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் வரும்பொழுது அது முதல்ல எனக்கு தென்படலை. எங்கூட வந்த சிஷ்யாளுக்கு, காயத்ரிக்கு தான் அது தென்பட்டது. அவங்க பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த இடத்துல அம்பாள் 9 வயசு குழந்தையா இருக்கா, பாலா வந்து 9 வயசு குழந்தை. பாலா அப்படின்னா பாலகின்னு அர்த்தம், பாலகி அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைன்னு அர்த்தம். இது பாலாவோட வீடு, இது கோவில் கூட கிடையாது, இது வீடு. இங்க வீட்டுக்கான அமைப்புகள் தான் இருக்கும். இந்த சேத்திரத்துல டைமிங் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி டைமிங் அதே நேரத்துல எல்லாம் திறந்து வைக்க மாட்டோம். அம்பாள் கோவிலை சாத்துனா சாத்திடுவோம். அதே மாதிரி தினம் அலங்காரம் குளிச்சுட்டு உள்ளே வரும்பொழுது அம்பாள் சொல்லுவாள், இன்னைக்கு இந்த அலங்காரம் பண்ணணும்னா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இந்த சேத்திரம் காஞ்சி காமாட்சி அம்மனோட கோவிலிருந்து நேர்கோட்டில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் தான் பண்டபுத்திர வதம் நடந்ததா கதை புராணங்கள் சொல்லுது. அந்த காஞ்சி காமாட்சியே 9 வயசு குழந்தையாக இருக்கிறதா அந்த கதை. ஆகையால் காஞ்சிபுரத்தில் தான்
அம்பாலோட பண்டபுத்திரவதம் நடந்தது. அந்த சேத்திரம் திறந்தா இந்த அம்பாலோட பார்வை அங்கிருந்து அங்கப்படும், அது இங்கே பார்க்கும். அதே ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கு. பட்டிப்புளம் அப்படின்னா பல்லவன் மன்னன் காலத்தில் இங்கே நிறைய தொழுவங்கள் இருந்திருக்கு. மாடு யானை குதிரைகளுக்கான தொழுவம் இருந்திருக்கு. எப்பவுமே அம்பாள் வந்து பட்டிகளோடு, மாடு ஆடு வாத்து ஜீவராசிகளோடு வாழக்கூடியவள். ஆகையால் அந்த பட்டிப்புளமே அவளுக்கு சேத்திரமாக அமைச்சாச்சு. அம்பாலே அமைச்சுக்கிட்டா எங்களுக்கிட்ட அந்த கோவிலை அமைக்கும் பொழுது எதுவுமே இல்லை, பக்தியை தவிர ஒன்றும் இல்லை. அம்பாள் இவ்வளவு தூரம் அமைச்சு அது பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல அவளோட தேவைகள், நாங்கள் அவளோட தேவைகளை முதல்ல நாங்கள் செய்கிறதுக்கு தான் இங்கே இருக்கோம். எங்களுக்கு தனிப்பட்ட ரூல் வச்சுக்கல நாங்கள், இத்தனை மணிக்கு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்லாம் கிடையாது. அம்பாள் சொல்லணும், தூங்க போகணும்னா தூங்க வச்சுடணும், வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னா கூட்டிகிட்டு போயிடணும். வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டா கோவிலில் தரிசனம் கிடையாது, பாலை தரிசனம் கிடையாது. மாரியம்மனையும் லலிதையும் பண்ணலாம், அம்பாளை யாத்திரையாக கொண்டு போயிடுவோம். யாத்திரைக்கு தனியாக உற்சவர் இருக்குது, அது போயிட்டா இங்கே பூஜைகள் வந்து அம்பாளுக்கு நடக்காது. ஏன்னா அவள் குழந்தை ஒரே இடத்துல இருக்க மாட்டாள், எல்லாரும் வந்து எதோ கேட்குற மாதிரி அவளை கேட்டாலும் அது பிடிக்காது. அவள் என்ன சொல்லுவாள், நான் யாரை கூப்பிட்றேனோ அவங்க வரட்டும், நான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அதே சமயம் சில நேரங்களில் நிறைய எங்கள் யூஸ் ஃபாரின்ல இருந்து நிறைய லாஸ் ஏஞ்சல்ல கூட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கத்தார்ல எல்லாம் இஸ்லாமியர் கூட இங்கே வந்து வழிபட்டவங்கெல்லாம் இருக்காங்க. அது மாதிரிலாம் பாலையோட டிவோட்டி இருக்காங்க, ஐயப்பன் மாதிரி ஜாதி மத பேதம் இல்லாத தெய்வம். ரொம்ப எளிதில் கேட்டதும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாள். அம்பாள் வந்து கேட்டோன்னே மனமிறங்கி அப்படியே என்ன சொல்லுவாள், கருணை மலையாக பொழிஞ்சிருவா. கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, தீரவே தீரலை நினச்சவங்களையெல்லாம் அம்பாள் விளையாட்டாகவே இருந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கியிருக்கா. அதே மாதிரி இந்த பூஜைகளும் அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படி தான் நடக்கும். நாங்கள் முடிவெடுக்கிறது நடக்காது. நாங்கள் முடிவெடுக்கணும்னு நினச்சாலும் கூட நாங்கள் மீறியே யாராவது வந்து தரங்கன்னு சொன்னாலும் எங்களை மீறி சாவியை தொலைச்சிடுவோம். இங்கே எத்தனையோ முறை இந்த கதவு வந்து இப்போ கட்டின கோவில் தான், அந்த கதவு பல முறை லாக் பிரச்சனை ஆகிடும், மூணு லாக்குமே பிரச்சனை ஆகிடும். ஒன்றும் ஓப்பனே பண்ண முடியாது, இல்லைனா ஒரு ஒரு நாள் நைட்டு பூட்டவே முடியாது, கதவுக்கு காவல் உட்காந்துடணும், அது பனிஷ்மெண்ட். நாங்கள் வந்து ஒருத்தரோட ஆசைக்கு இணங்கி அதை திறக்குறோன்னா அது மாதிரி நடந்துடும். அம்பாள் உத்தரவு கொடுத்தா அது வந்து அவளோட கருணையால் நடக்கக்கூடிய விஷயம். மற்றபடி இங்கே பாலையை பற்றி நான் சொல்கிறத விட அனுபவப்பட்ட என் கூட இருந்தவர்கள்லாம் சொல்லணும். நான் வந்து நிறைய அதுக்குள்ளே இருந்திருக்கேன். அதனால் அம்பாலோட கிருபை எப்படின்னா எளிதில் குழந்தை கல்வி தீராத துன்பம் இருக்கா, மனம் சுருகி ஒன்றுமே வேண்டாம், அம்மா ஜெகன்மாதா நீ காத்தருளணும், உண்மையான பக்தி முழுமையான அந்த பக்தி சிரத்தையோடு ஒரு ஜனம் இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணால் போதும், அந்த பிரார்த்தனைக்கே அதீதமான அனுகிரகம் இப்போ வரையும் அம்பாள் வாரி வளங்கிட்டு தான் இருக்கா. அதனால் மேலும் மேலும் எல்லாருக்கும் அம்பாலோட கிருபை கிடைக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இங்கே துணிகள் நீங்கள் வரையில் கூட பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு ட்ரெஸ் அம்பாள் ஏற்கனவே அலங்காரம் வந்து வேறு பண்ணி வச்சுருந்தோம். எங்க கூட வந்திருந்தவங்க ஒரு பாவாடை கொண்டு வந்து பாபா கிட்ட ஒரு பேக்கில் வச்சுருக்காங்க, எனக்கு அது தெரியாது. உள்ளே போவில அம்பாள் சொன்னால் இந்த பாவாடையை நீ கலட்டிடு, எனக்கு இது பிடிக்கலை, இல்லை பிடிக்கலைன்னா உடனே துணி மாற்ற முடியாது, இல்லை புதுசு தச்சா வந்திருக்கு அதை எடுத்து மாற்றிடலாம், அதை கொடுக்குறவா இன்னொரு நாள் தான் வருவாங்க, அது திரும்பி அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். அவங்கள்ட்டெல்லாம் கேட்கல, அம்பாலே போய் பேக்கில் இருந்து எடுத்து வந்து கட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் அது உடனே நடந்தது, இப்போ நடந்தது. அது மாதிரி அவள் பேசும் தெய்வம், அது பேசும் தெய்வம்னா அதனோட இருக்கிறதுனால அந்த உணர்வுகள் அங்கே இருக்கிறனால அது புரியும். அதனால் அம்பாள் மேலும் மேலும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், நிறைய அருளாசி பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சேத்திரம் மெடிடேஷனுக்கானது, ஆன்மீகத்தை படிக்கக்கூடியது. இங்கு தியானம் சிரத்தையான பூஜா பலன்களை கற்றுக்க வைக்கிறது நமக்கு. இங்கே வர 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 மேலும் 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 அந்த ஆன்மீகத்தோட உயரத்தை கொண்டு போவோம். இங்கே சூட்சமாகவும் சரி சூளமாகவும் இங்கே சித்த புருஷர்கள் வந்து தபஸ் இருக்கிற இடம். அடிக்கடி சித்த புருஷர்கள் இங்கே வந்துருவாங்க. சித்த புருஷர்கள் இருக்கையில் பொதுமக்கள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இங்கே வந்தாலும் அவங்கள நமஸ்காரம் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அமைதியாக இருந்துட்டு போயிடணும். உள்ளே வரும்பொழுதே மனசை முழு மனசோடு ரொம்ப நிதானமாக அமைதியாக வந்தால் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள். இங்கே அது மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துடுவோம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன், என்னை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணி கதவை சாத்திடுவோம். அவங்க கூட வந்து இந்த 20 பேருக்குமே அந்த அன்னைக்கு தரிசனம் இல்லாமல் போயிடும். இங்கே முழுமையாக அவள் வாழக்கூடியது. இது பாலாவோட வீடு. இங்கே சாக்லேட் தான் பிரசாதம், சாக்லேட் நெய் பாயாசம் தான் அம்பாளுக்கு பிரார்த்தனை பிரசாதம். அதனால் இங்கே குழந்தை இங்கே வரக்கூடியவர்களும் கூட உள்ளன்போடு மனசார
நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி தொந்தரவு இல்லாமல் போய் பார்ப்போமோ அதன் மாதிரி வரணும். 2 மணி 1 மணி அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் முழுமையாக அம்பாவை பார்க்கவே முடியாது. 11:30 to 12 தூங்க போயிடுவாள். அப்போ மதியானம் அவளுக்கு ஒரு பருப்பு சாதம் நெய் விட்டு தூங்க வச்சுடுவோம். திருப்பி 5 மணிக்கு எழுப்புவோம். 5:30 தான் உள்ளே வருவாள். அதுக்கு இடையிலையும் வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ அம்பாள் முன்ன பண்ணி எழுந்திருக்கிறத வச்சு அன்றைக்கி தரிசனம் பண்ணுவோம். அதனால் அவளுக்கு அங்கே சயனர் இருக்குது, அவள் விளையாடுறதுக்கு இங்கே ஊஞ்சல் இருக்குது. இது முழுமையாக கோவிலுங்கிறதோட அவளோட வீடு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பாலைக்கு சொந்தமானது. நாங்கள் எல்லாருமே, எங்களோட அடியார்கள் எல்லாருமே இதை பராமரிக்கிறது. ஒரு தூசி இருந்தால் கூட அதை ஏனோன்னு துடைக்காமல் போயிட்டால் கண்டிப்பாக நாங்கள் செவத்தில் முட்டிப்போம், இல்லைனா இடிச்சுப்போம். அது வந்து எங்களை பனிஷ் பண்ணுற கொற்றாலாம். ஆக்சுவலி என்னோடய இடத்துல இருக்கக்கூடியதை நீ கவனிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்பாலை பற்றி இதை விட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அருளை அள்ளி கொடுக்கக்கூடியவள். அருண கிரண்ண ஜாலே ரஞ்சிதாஹவகாஷா வித்ரூக ஜவபடிகா புஸ்தகா பீபிகஸ்தா இதரகரஹாட்டியா பிள்ள ஹங்கார சமஸ்தா நிவஸ்ததூகிருதி பாலா நித்திய கல்யாண ஸ்ரீலா. நித்திய கல்யாண குளத்தில் இருக்கக்கூடியவள். ரொம்ப செந்தூரமானவள், ரொம்ப அழகுடையவள். 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு தோன்றி இருக்கக்கூடியவள். பண்டபுத்திர வதத்துக்காக வந்தவள் தான் பாலா. பண்டபுத்திர வதம் பண்ணுறதுக்காக தோற்றுவிச்சவள் பாலா. அந்த பாலைய மனசார நினைச்சோம்னா நடக்காத எந்த காரியத்தையும் எளிதில் அனுகிரகம் பண்ண வச்சிருவா. ஸ்ரீவித்யத்தோட அடித்தளமே பாலை தான். பாலை இல்லாத ஒரு மந்திரம் வராது. அந்த மந்திரத்தை பூஜிக்காம ஒருத்தர் வந்து வித்தியத்தை எடுக்க முடியாது. பாலையை தியானிக்காம ஒருத்தர் வந்து சித்த நிலைக்கு போக முடியாது. மெடிடேஷன் வந்து வேலை செய்யாது. அவளோட இடத்துல அத்தனையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பராசக்தி. அவ தான் ஆதி பராசக்தி. பராசக்தினா மாரியம்மன், ஆதி பராசக்தினா லலிதா. ஆதி பராசக்தியோட அங்காம்சத்திலேருந்து தோன்றக்கூடியவள். அவளோட பிராணசக்தியை எடுத்து பாலையா உருவாக்குறா. கிருஷ்ணன், கணபதி, முருகன் எல்லாம் அப்படி குழந்தையா இருக்கிறான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி அம்பாள் என்ன பண்ணா தன்னைத்தானே குழந்தையாக்கி அவளையே கொண்டாடக்கூடிய இடம் தான் இது. அதனால பாலை வந்து எங்க வீட்டோட ஒரு பொண்ணு. அவளுக்கு பர்த்டேலாம் நடக்கும் ஐப்பசி பூரம். ஐப்பசி பூரத்தன்னைக்கு பிறந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். நவராத்திரி நாட்களில் 10 நாளுமே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அம்பாளுக்கு குழந்தைங்களோட ஆடல் பாடல், அன்னைக்கு நடக்கக்கூடிய சகஸ்ரநாமம், இதெல்லாம் தான் அவளுக்கு ரொம்ப விசேஷம். குழந்தைங்களுக்கு நிறைய பேனா பென்சில் கொடுக்கறது, அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவள் என்னன்னா தன்னோடு நெகிழ்ந்து போவர்களோடு அவள் கையை பிடிச்சுண்டு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு கையை பிடிச்சுட்டு நடக்கக்கூடிய ஒரு அனுகிரக தேவதை. அப்புறம் எல்லாருக்கும் பாலை வழிபாட்டில் நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய அறியாமையே தப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு நிறைய பேர் அதை முடியாமல் ஃபாலோ பண்ண முடியாமல் விக்கிரகங்களெல்லாம் கொண்டு போய் கோவிலில் விட்டுடுவா, அவசரமாக பண்ணிவிட்டு அந்த செயல்களெல்லாம் தப்பாயிடும். 2 விஷயம் முக்கியமாக கேட்கணும். பாலையாக இருக்கட்டும், ஜபம் அப்படின்னாவே நம்ம வந்து ஃபோன் வழியாவோ மற்றவர்கள் நம் காது செவி வழியாக ஒரு குரு தீர்ச்சை இல்லாமல் ஜபம் சொல்லக்கூடாது. ஜபம் சொன்னால் தான் அம்பாள் நம்மளோட அனுகிரகம் பண்ணுவாளா, அம்பாள் கிருபை பண்ணுவாளான்னா அப்படி கிடையாது. ஜபம்ங்கிறது வந்து நம்மளை நாம் ஒழுக்கப்படுத்திக்கிறதுக்கும் நம்மளை தேர்ச்சி பண்ணிக்கிறதுக்கும் அடுத்த நிலை தாண்டி போகிறதுக்கான அது ஒரு டீச்சிங். அம்மா அப்படின்னா கண்டிப்பாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள். 1. 2வது நம்ம ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. இப்போ நம்ம வீட்டில் வழிபடுறது எல்லாமே ரொம்ப பக்தி சிரத்தையோடு கண்டிப்பாக கொண்டாடுவோம். மோஸ்ட்லி விக்கிரக வழிபாடுகள் பண்ணாதீங்க. விக்கிரக வழிபாடுகள் பண்ணும் பொழுது அம்பாள் நம்ம வீட்டில் இருக்கல, அவளுக்கு சண்டை போடுறது, கோவப்படுறது, அவளுக்கான கிரமமான சாப்பாடுகள் கொடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா பிம்பதோஷம் வந்துடும். அதுவும் குழந்தைகளோட மன வருத்தம் அதிகமாக துன்புறுத்தும். அதனால் பாலை வந்து வழிபாடு பண்ணுறது அழகாக ஒரு படம் வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கான வழிபாடு என்னவோ அந்த படத்துக்கு வழிபாடு பண்ணலாம். கற்கண்டு பால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. கற்கண்டு பால் ஆப்பிள் வச்சுக்கலாம். செந்நிற பழம் வந்து மாதுளை ஆப்பிள், அந்த மாதிரி ஒரு பழம். நீங்கள் எங்கே வெளியில் போகிறீங்களோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்வீட் கிடைக்கிது, சாக்லேட் கிடைக்கிறது, பிஸ்கட் கிடைக்கிறதா, உள்ளன்போடு கொண்டு வந்து வச்சா மனசார ஏற்றுப்பா. இது வந்து பாலைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அவளை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, விக்கிரகமாக வச்சுட்டா, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஒரு குழந்தை இருந்தால் 3 நேரம் நீங்கள் கவனிச்சுக்கணுமோ நீங்கள் அவளை மனசார கவனிச்சுக்கணும். பூஜா விதானங்கள் மாறக்கூடாது. அவளை ஏங்க வைக்கக்கூடாது. இதை இன்னைக்கு எனக்கு பண்ணலைன்னு ஏங்க வைக்கக்கூடாது. அதை நம்ம முடிவெடுத்துட்டு தான் விக்கிரக வழிபாடுக்கு போகணும். படமாக வழிபடுறோமா, ஆத்மார்த்தமாக
அவளுக்கு பிடிச்சது மல்லி, முல்லை, ரொம்ப வாசனையான புஷ்பங்கள் வச்சுக்கலாம். கற்கண்டு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. கற்கண்டு வச்சு குருவாரம் வியாழக்கிழமையில 8 to 9 இரவு நேரத்துல கற்கண்டு வச்சு அம்பாவை வழிபடுவது ரொம்ப சார சிறந்தது. இந்த கடன் தொந்தரவு, நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கு, இல்லை குழந்தை இல்லை, மனசு எப்பவுமே சஞ்சலமா இருக்கு. சிலருக்கு நான் டாக்டர் கிட்ட போறேன், ஆனா எனக்கு கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்தாச்சு, என்னோட மன படபடப்பா இருக்கு, எனக்கு 1000 கேள்விகள் இருக்கு, எனக்கு அது தீரவே இல்லை அப்படின்னா, அந்த கற்கண்டு எப்படி கரைகிறதோ அதே மாதிரி அந்த துன்பம் எல்லாம் நம்மளை விட்டு கரைஞ்சிடும். அதுவேளை பாலை வழிபாடுங்கிறது எளிதுன்னு சொல்லுவோம், அது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும்தான் எளிது. விக்கிரகமாக இருந்தால் முதல்ல தீர்ச்சை ஆகணும், தீர்ச்சைக்கு அப்புறம் குருவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும், மூணாவது அந்த பூஜைக்கு கொஞ்சம் அந்த குருமார்களோட கைடன்ஸோடு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா விக்கிரக வழிபாட்டுக்கும் ஃபோட்டோவோட வழிபாட்டுக்கும் வேறுபடும், சூளம் வேறு, சூட்சுமம் வேறு. ஃபோட்டோனா கொஞ்சம் நம்ம சூட்சுமமாகவே அவளை வழிபட்டுக்கலாம், உருவம் அப்படின்னா அவளுக்கான தேவைகளை நீங்கள் இவ்வளோ சைஸில் வச்சாலும் சரி, இவ்வளோ சைஸில் வச்சாலும் சரி, விக்கிரகமாக வைக்கும்போது கண்டிப்பாக நைவேத்தியம் வேணும், கிரமத்தோடு பூஜை வேணும். அடிக்கடி அபசகுணமான வார்த்தைகளை பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. அங்கே எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய சூழலை அம்பாளுக்கு நம்ம கொடுத்தா நம்ம கொடுப்பா. நீங்கள் எப்பவுமே ஒரு காந்தத்தை கொண்டு போய் வைங்க, துரு இருந்தாலும் எடுத்துக்கும், இரும்பு இருந்தாலும் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் அம்பாலும், நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தை நமக்கே கிடைக்கும். 4 கழித்து அது நடக்கும் பொழுது நீங்கள் அம்பாலை திட்டினீங்கன்னா நீ கொடுத்தது உனக்கே அப்படின்னு திருப்பி கொடுத்துருவா. ஏன்னா பண்டபுத்திர வதத்துக்கு அம்பாள் தோற்றுவிக்கும் பொழுதே அவள் 9 குழந்தை. அந்த 9 குழந்தை என்ன பண்ணா, ஹாய் கிளீன் சவுப், அந்த 3 மந்திரத்தோட பீஜத்தையும் 10 பிரித்தா, 3 மந்திரத்தையும் 10 10 30 அம்பாக்கி உடனே அந்த பண்டபுத்திர வதம் நடந்துருச்சு. வரும்பொழுதே நரசிம்மர் எப்படி தோன்றினாரோ, 10 பிரகலாதனுக்காக தோன்றினாரோ, அதே போல தேவர்களுக்காக அம்பாள் உடனடியாக தோன்றி உடனடியாக அம்பிகைக்குள்ளே போய் மறைந்தவள் பாலா திருவர் சுந்தரி. அந்த பாலை கண்டிப்பா சொல்றேன், கோபமும் இருக்கும், உக்ரம் இருக்கும், அன்பு இருக்கும். அதனால ஃபோட்டோ வழிபாட்டுக்கும் விக்கிரக வழிபாடுக்கும் வித்தியாசப்படும். ஃபோட்டோ வழிபாடுங்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மனசிரத்தையோடு நீங்கள் கொண்டாட கொண்டாட குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல. நீங்கள் அன்பு காட்டினா அன்பு காட்டுவா. ரொம்ப நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னோமா அந்த வார்த்தை நெகட்டிவாக மாறும். பாலைக்குன்னு இல்லை, எல்லா கடவுளுக்குமே வியாழக்கிழமையில் ஒரு பாலா படம் வச்சுக்கோங்க, கற்கண்டு வச்சுக்கோங்க, அம்பாளுக்கு 2 நெய்தீபம் ஏற்றிட்டு மனசார 8 to 9 குரு ஹோரையில் அம்பாளை வழிபடுங்க. ஒன்றுமே வேண்டாம், ஜெய் பாலா, ஜெய் ஜெய் பாலா, அவ்வளோதான். பாலா நாமா இருந்தால் சொல்லலாம், போற்றி இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா அவளை பாலா ஜெய்னா அந்த பெரிய, நீ ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு பேர். அந்த அதிகார தோரணையான தேவதை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது உத்தமம். பௌர்ணமியில பால் பாயாசம், முல்லைப்பூ வைத்து அம்பிகையை வழிபடுவது சாரச்சிறந்தது. வித்யா விஜயம் கிடைக்கும், அதாவது வாக்கு வந்து நல்லதாக ஒருத்தர்கிட்ட சொன்னால் அது கண்டிப்பாக வெற்றி ஆகும். ஒரு பிஸ்னஸில் ரொம்ப தோல்வியாக இருக்குது, அந்த தோல்வியை ஜெயிச்சு கொடுப்பா. ஒரு கல்வியை நாம் முழுமையாக முடிக்க முடியலை, அதை முழுமையாக்கி கொடுப்பா. எங்கூட இந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதன் மாதிரியான காலங்களில் வந்து அதிலிருந்து இன்னைக்கு மேல்நிலைக்கு வந்து நிறைய பேர் இருக்கா. எங்கூட இருக்கக்கூடிய குழந்தைங்க ஐஏஎஸ் படிக்கிறவா, டாக்டர் இருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய அதிகாரத்துலலாம் இருக்காங்க. எல்லா பேரும் நிறைய சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் பாலையோட வழிகாட்டின்படி போய் இன்னைக்கு பெரிய நிலையில் அவர்களெல்லாம் அம்பாள் உயர்த்தி வச்சிருக்கா. அதுக்கு அவங்க என்னோட சொல்ல கேட்டதால தான். அதனால் பாலை விக்கிரக வழிபாடு வேணாம், ஃபோட்டோ வழிபாடு பண்ணலாம், அதில் மனசார உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்கள், அதுவே ரொம்ப போகுது. அவளோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.